fucking hand looks like a excuse me, what? Couldn't do it. Pace is recorded. Hi guys, welcome to One More Rep. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக லாங் வீடியோ போட மாட்டேங்கிறேன், லாங் வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்டுருந்தீங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வந்துருச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஷெரு கிளாசிக் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பெங்களூர்லேருந்து நம்ம டெல்லி கிளம்ப போகிறோம். எப்படி சொல்லலாம், நேற்று குறட்டு விட்டுட்டு இருந்தேன். தூக்கத்துலையா? நான் நிறைய தூக்கத்தில் பேசுவேன். ஒழுங்காக தூங்கி வேற ரெண்டு நாள் ஆகுது. கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது. நீ நெக்ஸ்ட் டூ டேஸ் வந்து டார்ச்சராக இருக்கும். கடைக்கார கேப்டில் போய் எப்படி தூங்கிட்டு அப்படியே லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து பேக்கில் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். மோஃபிகா ஐயர் சொல்லு. ஓ, இது என்னோட டீம் மோஃபிகா அண்ட் ஐயர். கேப் வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆனதுனால வாயெல்லாம் குளருது, என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னாச்சு, என்ன தேடிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, பேக்கேஜுக்கு டேக் எடுக்கணும். எனக்கு சேர்த்து எடு. காலையிலே சரியான கூட்டம் ஃபிளைட், எங்களுக்கு இப்போவே சரியான கூட்டமா இருக்கு. என்ன ஐயா பேசவே மாட்டேங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. வீடியோ போட்டு ரொம்ப நாள் செக்க பேச்சு வரும். எனக்கு எடுத்து பேசுறது அடுத்து வரது வேற போயிருது சொல்ல வரது. ஆமா, ஒரு செக்இன்லாம் முடிச்சு ஃப்ளைட்ல ஏறியாச்சு. இருக்கிறதே கடுப்பானது. இது செக்இன் ப்ராசஸ் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுமா, அதனால இதெல்லாம் எரிச்சலாக இருக்குது. மீன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்துருக்குறோம். பேசுறது கேட்குதானே தெரியல, ஆனால் ரொம்ப சத்தமாக பேச முடியல. ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பின்னாடி வேறு யாருத்துங்க வீடியோ பாக் பண்ணுறாங்க போல. மீல்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்தே பேக் பண்ணிட்டு வந்து மீல்ஸ் சாப்பிட்ருக்குறோம். கோபிக்க சரியான தூக்கம். நான் ரெண்டு பேரும் இப்போ எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்ருக்குறேன். நான் நீங்கள் லேண்டாக இருக்கு, ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். டெல்லி வந்தாச்சு, சாரி டெல்லியில் லேண்ட் ஆகியாச்சு. இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போகிறோம்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அங்கே சந்திப்போம். பக்கனோட காரு ஃபுல்லி டேமேஜ்டு, ஃபுல்லி லோடட் மாதிரி. இது ஃபுல்லி டேமேஜ்டு. இதுதான் எங்களோட லிமோசின். ஏர்போர்ட்டில் டேரெக்டாக வென்யூ வந்துட்டோம். போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃபெஸ்டிவல். பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு. தெரியும் நான் வந்து பிண்டோலா கூட அசோசியேட்டடாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஷெரு கிளாசிக்கில் காம்படிஷன் டே அன்றைக்கி என்னோட காப் லோடிங்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரைஸ் கேக்ஸ் மட்டும் இல்லை, பீனட் பட்டர் அண்ட் பீனட் பட்டர்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட சீரியல் ரேஞ்ச் கூட இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்கள் கவலைப்படவே வேணாம். பிண்டோலா ப்ராடக்ட்ஸ் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் என்னோட ரைஸ் கேக்ஸ் நான் இங்கே ஈவெண்ட்டில் நான் இங்கே ஸ்டாக்ஸ் ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கிறேன். ஸோ ரைஸ் கேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கலாம், டெஃபினட்டாக பிண்டோலோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் கேக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ எவ்ரி 2.5 hours வந்து கொஞ்சம் ரைஸ் சிக்கன் லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மீல்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் சுகரி ஃபுட்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து மஃபின்ஸ் சாப்பிட்ருக்கோம். ஸோ ஹாஃப் மஃபின், கொஞ்சம் ரைஸ் அண்ட் சிக்கன். ஸோ பிண்டோலா ஸ்டால்லேயே அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே உட்காந்து என்னோடய லஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃப்ளைட்டுக்கு கேரி பண்ண ரைஸ் பேக்கெட்டும் ரெண்டு இருக்குது. ஒரு பேக் இங்கே சாப்பிட்டு இன்னொன்று இங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான். ஃபுல் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா தூங்கி ரெண்டு நாள் ஆகுது. ஒழுங்காக ஒரு நாள் 2 மணி நேரம் தூங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 3-4 hours தான் தூங்கியிருப்பேன். ஸோ பயங்கரமாக எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. மீல் சாப்பிட்டு டேரெக்டாக ரூமுக்கு போகணும். அண்ட் ஹைட்டும் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இது தடவை எஃப் கிளாஸில் இருக்கிறோம். நம்பர் வந்து 267. ஸோ எந்த நம்பர் சேர் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் ஐயா வளர்க்குது ரொம்ப. 267 லாஸ்ட் டைம் வந்து வெறும் 5 கிளாஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஏபிசிடிஇ வரைக்கும்.
இந்த டைம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறனால எஃப்எம்ஜி வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இந்த தடவை எஃப் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ யார் யார் கூட கம்பீட் பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியா இல்லை. நாளைக்கு தான், சாரி சண்டே தான் தெரியும் என்னென்னு. ஸோ யூஸ்வலி டூ டேஸ் நடந்துட்டு இருந்த ஈவெண்ட் இப்போ வந்து ஒரு சிங்கிள் டேல தான் நடக்குது. பார்ப்போம் எப்படி போக போகுதுன்னு. அவங்களுக்கு பெரிய பயமே சாப்பாடு கெட்டு போயிருமா அப்படிங்கிறது தான். ஏன்னா காம்படிஷன்ல கண்டிஷனாக வயிறு கெட்டு போச்சுன்னா ஜெயம் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. ஒரு வழியாக வெயில் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் புக் பண்ண ரெசிடென்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். உள்ளே போய் பார்க்குறக்கெல்லாம் ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வீடியோ. அண்ட் லாங் டைமுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அங்கங்கே உழப்பியிருக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. மெயினாக அந்த வீடியோ இதுக்கு போட்டிருந்தேன்னா இது உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இது திரும்பி பார்க்கும்போது நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து ஷோ டே வீடியோவாக இருக்கும், அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.